நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப ஸ்டேட்டஸ் உள்ள குடும்பம் நாங்கள் சம்பாரிச்சு வந்ததோட எங்க தொன்றுதே எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப ஸ்டேட்டஸ் உள்ள குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் சம்மந்தம் எடுத்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதில் இருந்து இவ்வளோ நாள் நல்லா இருந்துட்டு இவர் இந்த மாதிரி பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கல இப்போ நான் என் பொண்ணை கல்யாண வயசுல இருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற நேரத்தில் இவர் இந்த மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ் அவங்களால வீட்டில் கண்டிப்பா உணர முடியும் இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட கேஸ் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கண்டிப்பா சொல்லுவாங்களா பல திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிட்டு பத்து இருபது வருஷமா கூட தெரியவே இருந்துருப்பாங்க பட் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிடுவோம் இவங்க வீட்டில் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க நீ அந்த பொண்ணோட பழகற அப்படின்லாம் ப்ரெஷர் கொடுத்ததுனால இவங்க சந்திக்கக்கூடிய இடங்களை வந்து இவங்க சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதை விட என்ன ஆச்சுன்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மீட்டிங் இந்த லேடிக்கும் வந்து பன்னிரெண்டு வயசுல பையன் இருக்கான் இவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு பட் இதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்களா யோசிக்கலையா கேட்டா வந்து இந்த லேடி நம்ம கூட இருந்தாக்க நம்ம ப்ரொஃபஷனில் வந்து நல்ல பெரிய ஆளா ஆயிடலான்னு நினைக்கிறேன் ஏன் அதே அவங்க வைஃப் பண்ண மாட்டாங்களா வேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் நினைக்கிறார் டிடெக்டிவ் மாலதி மேடம் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தம்பி சமீபத்தில் ஒரு சில வீடியோக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு மேடம் என்னன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் அங்கே ஒர்க் பண்ணுற தூய்மை பணியாளர்கிட்டேயும் சரி இல்லை சக நர்ஸு இல்லைனா டாக்டர் கூடவே ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அது வந்து ஒரு சில அடி பணி வச்சு உங்களுக்காக ப்ரொமோஷனோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கோ பிளாக்மெயிலுக்காக அது நடக்குதா இல்லை எப்படி நடக்குது மேடம் இது நீங்கள் ஏதோ ஆண்ட் பண்ண கேசஸ் ஏதோ இருக்கா நம்ம இது வந்து நிறைய கேஸு விதவிதமாக பண்ணியிருக்கோம் டாக்டர் ஃபீல்டில் வந்து இது ரொம்ப காமனாக இருக்குது ஏன்னா நான் ஒரு சில டாக்டர்ஸ்லாம் பர்சனலாக மீட் பண்ண பேசும்போது அவங்க வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க மேடம் எங்கள் டாக்டர் ப்ரொஃபஷனில் தான் இது அதிகமாக நடக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அவங்க சொல்லுவாங்க இதில் வந்து நான் அதாவது ப்ரீ மேரிட்டல் வெரிஃபிகேஷன்லேயே நான் வந்து ஒரு அதாவது எ எந்த எங்களை என்னோட ரிலேட்டடாக என்னென்ன கேஸில் நாங்கள் பார்த்துருக்கோன்னா ப்ரீமேரிட்டல் வெரிஃபிகேஷன் வருவாங்க இந்த மாதிரி இந்த டாக்டர் பையனை இங்கே பார்த்துருக்கோம் இவங்க பற்றி வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ ஒரு சச் கேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அங்கே ஒரு கவர்மெண்ட் டாக்டர் தான் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நர்ஸோட தொடர்பு ஏற்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு சீமந்தமே நடந்துருச்சு ஆனால் இந்த மாப்பிள்ளை இந்த டாக்டருடைய அப்பா அம்மா பொண்ணு தேடி ஒரு வீட்டுக்கு போய் பொண்ணு பிடிச்சி போய் அவங்க வந்து பொண்ணு வீட்டிலேருந்து இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் டைமில் அவங்க எங்கிட்ட வந்து கேஸ் கொடுக்குறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஒரு வெரி காமன் அதான் நீங்கள் ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸு வெளியில் அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபுமே தான் இருக்காங்க அவங்களால இது வெளியவே சொல்ல முடியல எப்படி சொல்லுவாங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு தருணமாக தான் இருக்கும் அவங்களுக்கு என்னடா ஒரு இவர் ஹை ரெகார்ட்ஸ் இந்த சொசைட்டி இவ்வளோ பேருக்கு இவ்வளோ நல்லது செஞ்சிருக்கிறாரு அவருக்கு ஏன் அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த ஃபீல்டுலேயே இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது இது ஒன்று அதாவது இவங்க பேக் டு வேர்ஸ் போகிறாங்க ஒன்று இன்னொன்று வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தாங்க ஹெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசி மாதிரி போக ஆரம்பிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு டாக்டர் தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு துறையில் ஈடுபட்டு அதை பற்றி அதிக அளவு கற்றுக்கிறது அது வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு போகிற மாதிரி போகிற ஒரு பேட்டர்னும் வந்து இப்போ டாக்டருடைய லைஃப்பில் டாக்டர்ஸோட லைஃப்பில் நான் பார்க்குறேன் இப்போ டாக்டர் சொன்னீங்கன்னா கூட அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க மேடம் அவங்க ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபோன் ஆக்சஸ் பண்ணுறாங்க இல்லையா ஃபோன் பா பார்க்கும்போது தெரியுது ப்ளஸ் அவங்க பிஹேவியரல் சேஞ்சஸ் ஒரு ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக தெரியும் எங்கேயாவது தப்பு நடக்குது அப்படின்னா யூஸ்வலாக வந்து லேடிஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க தன் பிள்ளைகள் கிட்டேயோ இல்லை தன் கணவர்கிட்டயோ ஒரு சிறு மாறுதல் இருந்தாலும் வந்து அது கண்டிப்பாக தெரியும் பெண்களுடைய மனம் அப்படி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சக்தியை வந்து ஆண்டவன் வந்து கொடுத்துருக்கார் ஸோ அதனால் வந்து அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க ஒரு சர்ச் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் தான் நோண்டி எடுத்தாங்க எனக்கு ஒரு சிலர்லாம் வந்து டாக்டர்ஸ் கேஸ் கொடுக்க வராங்க இல்லைங்களா ஆக்சுவலாக டாக்டர்ஸே தான் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டாக்டர்ஸாக தான் இருப்பாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னால் வெளியில் கூட சொல்ல முடியல நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு அதாவது நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப ஸ்டேட்டஸ் உள்ள குடும்பம் நாங்கள் சம்பாரித்து வந்ததோட எங்கள் தொன்று விட்டு எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப ஸ்டேட்டஸ் உள்ள குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் சம்மந்தம் எடுத்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதில் இருந்து இவ்வளோ நாள் நல்லா இருந்துட்டு இவர் இந்த மாதிரி பண்ணுவார்ன்னு நான் எதிர்பார்க்கல இப்போ நான் என் பொண்ணை கல்யாண வயசில் இருக்குது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற நேரத்தில் இவர் இந்த மாதிரி பண்ணால் இது வெளியில் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ஒரு பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லி இது வந்து அவங்க பார்க்குறது வந்து ஒன்று சந்தேக கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க இன்னொன்று வந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இன்னொன்று வந்து அவங்க இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் அவங்களால வீட்டில் கண்டிப்பாக உணர முடியும் ஸோ இந்த மாதிரி இதில் அவங்க வந்து நம்மகிட்ட கேஸ் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு எவிடென்ஸ் கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்களா பலனார் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிட்டு பத்து இருபது வருஷமாக கூட கான்டாக்ட்ஸில் இருந்துருப்பாங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது பட் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிடுவோம் அப்படியே தான் ஹேண்டில் பண்ண கேசஸ் ஏதாவது எக்ஸ்ப்ளேன் பண்ண முடியுமா மேடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் வந்து எனக்கு வந்து கேஸ் கொடுக்குறாங்க இல்லையா அவங்க ஒரு டாக்டர் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர் அவர் கான்டாக்ட் வச்சிருக்கிறவங்க ஒரு டாக்டர் அந்த லேடியும் ஒரு டாக்டர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்லேயும் டாக்டர்ஸ் இந்த பக்கம் இந்த பொண்ணு கேஸ் கொடுக்குறாங்களா அவங்க வீட்லேயும் டாக்டர்ஸ் அப்பா அம்மாலாம் டாக்டர்ஸ் ஸோ டாக்டர் 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 எல்லாமே ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த லேடியோட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்போ நான் நினச்சேன் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருக்குது ஸோ அதனால வந்து இதுக்கு ஒரு மனசில் ஒரு பயத்தில் சொல்லுது அப்படின் தான் நான் அந்த கேஸே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் ஆனால் பார்க்க போனால் அந்த பொண்ணு சொன்னது வந்து எங்களுக்கு வந்து ஒன்றரை மாதம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து ஆழமாக சொல்லுது இருக்குது இருக்குதுன்னு சொல்லுது எனக்கு வந்து சரி அது சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து என்னால் இல்லை அப்படின்னு என்னால் புறக்கணிக்கவும் முடியல ஆனால் டெய்லி ஸ்டாஃப் போயிட்டு மேடம் ஒன்றுமே இல்லாத கேசி போய் டெய்லி போய் நிற்க சொல்கிறீங்க பார்க்குறோம் ஒன்றுமே எவிடன்ஸ் இல்லை சரிடா இன்றைக்கி ஒரு நாள் போ சரிடா இன்றைக்கி ஒரு நாள் போ ஆனால் அந்த ஒரு நாள் வந்தது ஒரு நாள் வந்து கரெக்டாக மாட்டுச்சு இவங்க வந்து ஆக்சுவலி இவங்க வீட்டில் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க நீ அந்த பொண்ணோட பழகிற அப்படின்லாம் ப்ரெஷர் கொடுத்ததுனால ஸோ இவங்க சந்திக்கக்கூடிய இடங்களை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறத விட என்ன ஆச்சுன்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மீட்டிங் ரெண்டு பேரும் வந்து ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ஆனால் வெவ்வேறு காரில் போவாங்க அ அந்த மாதிரி இது அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு பேப்பர் எவிடன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு இந்த ரெண்டு பேரை மீட் பண்ணுறாங்க அந்த பாயிண்ட்டு தான் எங்களுக்கு கிளிக் ஆச்சு தான் வந்து டக்கு 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 நாங்கள் பார்க்கும்போது இந்த டாக்டருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம் இந்த அம்மாவும் அந்த ஹாஸ்பிட்டல் போகுது ஓ அப்போ மூணு ஹாஸ்பிட்டலும் இவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மீட்டிங் எங்கே நடக்குது ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே முடிஞ்சு போய்ட்டுது தவறு பண்றதுக்கு இவங்க வெளியே இடம் தேட வேண்டியது இல்லை ஹாஸ்பிட்டல்லே அந்த பிஹேவியர் நடக்குது ஆமா சரி இதில் பாத்தீங்கன்னா இந்த லேடிக்கும் வந்து பன்னிரெண்டு வயசில் பையன் இருக்கான் இவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு பட் இதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்களா யோசிக்கலையா கேட்டால் வந்து ஒரு சில நான் இதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் பேசுவேன் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஒரு சிலர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக பேசுகிறது அதாவது இவங்க வந்து ரெஃபர் பண்ணுறது இவங்க இப்போ இவங்க கைனிக்காக இருந்தால் இந்த டாக்டர் வேறு ஒரு ஏதாவது சப்ஜெக்டில் இருந்தாருன்னா இவங்க இவருக்கு வந்து அந்த கைனிக் பேஷண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது இவங்க வந்து அவருக்கு ரிலேட்டடாக அதாவது கேசஸ் வந்தால் இவங்க அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது ஸோ லிஃப்டிங் அப் தியர் ப்ரொஃபஷன் இந்த லிஃப்ட் அப் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் யுனைட் ஆகிடுறாங்க நம்ம மக்கள் என்ன ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் பார்க்குறாங்களே உடைய குடும்ப வாழ்க்கையில் லிஃப்டப் ஆகுறமாங்கிறத மறந்துட்டாங்க ஸோ ஆட்டிடியூடு சேஞ்ச் ஸோ இந்த லேடி நம்ம கூட இருந்தாக்கா நம்ம ப்ரொஃபஷனில் வந்து நல்ல பெரிய ஆளாகிடலான்னு நினைக்கிறாங்க ஏன் அதே அவங்க ஒய்ஃப் பண்ண மாட்டாங்களா கண்டிப்பாக பண்ணுவாங்கள்ல அது வந்து அவங்க யோசிக்கணும் அது யோசிக்கிறதில்ல அது வித்தியாசமான தாட்ஸ் நம்ம நம்ம அதாவது இது வழி நடத்துறதுக்கு வந்து பெரியவங்களோட அட்வைஸை கேட்குறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் தயாராக இல்லை அதை பெரியவங்க சொன்னால் சொன்னா தப்பு சின்ன குழந்தைய கொடுங்க நம்ம ஃபோனில் ஏதாவது ஒன்று தெரியும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஸோ அந்த வார்த்தை தான் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் கிட்டேயும் குழந்தைங்க கிட்டேயும் வருது ஒன்றுமே தெரியாம வந்து யாரும் வந்து இவ்வளோ பெரிய ஆளா ஆயிடல ப்ராபபிளா ஒன்லி த என்ன சொல்றது ஒரு இப்போ ஒரு மொபைலில் யூஸ் பண்ண தெரியலங்கிறதுக்காக வாழ்க்கையே தெரியலன்றது அர்த்தமாயிடாது அதை தான் இந்த யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு தான் தெரியும் இவங்க சிந்திக்கிறது தவறுன்னு நினைக்கிறாங்க நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் நம்ம முன்னோர்களை பார்த்து வளர்ந்துருக்கோம் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க நமக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது நீ கல்யாணம் பண்ணிட்டு போனியா உனக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் தான் அதுக்கு வந்து திருவிளையாடல் படத்தை எடுத்துக்காட்டாக காமிப்பார் திருவிளையாடல் படத்தில் சிவன் வந்து பார்வதி வந்து அவங்க அப் அப்பாவுடைய யாகத்துக்கு போகும்போது நீ போக கூடாதுன்னு சொல்லுவார் உடனே இவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவரோட பேச்சை மீறி தான் போவாங்க அங்கே ஆனால் போய் அவமானப்பட்டு திரும்பி வருவாங்க இதே எக்ஸாம்பிள் சொல்லுவார் எங்கள் அப்பா ஸோ நீ இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டால் உனக்கு எல்லாம் நல்லது நீ வந்து புருஷங்க வீட்டுக்கு போயிட்டுனா அவங்க கூட தான் இருக்கணும் அவனோட இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி சமாளித்து வாழ கற்றுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் நீங்கள் சொல்ல முடியுமா இல்லை இப்போ இந்த கேஸ் குத்த டாக்டரே மேடம் அவங்களுக்கு ஒரு இது இல்லையா ஒரு டவுட் வந்திருக்கு இல்லையா அது வந்து எதை வச்சு மேடம் ஏதாவது நேரில் ஏதாவது சம்பவம் ஏதாவது பார்த்தாங்களா இல்லை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து டெட்ரி சாட் அது மாதிரி ஏதாவது சேட்டு சேட்டு தான் அந்த சாட்லாம் வந்து நீங்கள் நார்மல் சாட்டாக இல்லை இப்படி மேடம் இல்லை கண் கூடி பார்க்க முடியாத சாட்டாக இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயசு பசங்க பேசிக்கிற மாதிரி இருக்கும் என்னடா இந்த டாக்டருக்கு வந்து இத்தனை வயசு ஆயிடுச்சானு அறுபது வயசாகிடுச்சான்னு நினைப்பீங்க அறுபது வயசு எழுபது வயசு டாக்டர்லாம் சேட் பண்ணுறதா எதுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி கேவலமாக இருக்கும் இல்லை இந்த டாக்டருக்குள்ளேயே இருக்க அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அது ஒருத்தருக்குள்ளேயே அது இருக்குமா இல்லை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிரு போயிட்டே இருக்குமா மேடம் செஞ்சு இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டல் தான் இந்த டாக்டர் ஸோ அர்த்த எழுதுக்குமா அந்த இல்லை ஒரு சிலர் வந்து இந்த ஒரு ஒருத்தருக்குடையே ஒரு ஊரை வச்சுருப்பாங்க ஒரு சிலர்லாம் ப்ளே பாய் மாதிரி அது வந்து ஜென்ஸ்கிட்ட மட்டும் தான் இருக்குமா இல்லை லேடிஸ் இப்போ லேடிஸ்கிட்டையும் வர ஆரம்பிச்சிருச்சு ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தியர் ப்ரொஃபஷன் நீங்கள் இங்கே ரொம்ப தேடி தேடி நான் எனக்கு இதில் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பார்ப்பேன் நான் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அவங்க ப்ரொஃபஷனல் லிஃப்ட் அப் பண்ணுறதுக்கு இவங்க உறுதுணையாக இருக்காங்கன்றதுக்காக இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க அது ஒன்று தான் காரணமாக இருக்குமா இல்லை வேற எதாவது மேடம் இப்போ கூட இருந்தால் நம்ம சரி அந்த ஒன்று ஒரு காரணம் அது இன்னொன்று பேசிக்லி அவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவங்களாகவே இருப்பாங்க சிதறார் பேசிக்கலி சம் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு இதில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க செக்ஸ் ரிலேட்டடாக ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ட் பஸ்டர் மாதிரி அவங்களுக்கு அது வீட்டில் இல்லாத போது வெளியில் ஜாலியாக இருக்கிற இருக்கிற அந்த ஒரு இது ஸோ இதை வந்து இந்த ரெண்டு மூணு விதத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரே கோணத்தில் நம்ம இது எடுத்துகிட்டு போக முடியாது இல்லை டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே பேஷண்ட்டே பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பனாக எந்த இது வந்தாலும் நம்ம மறைக்கக்கூடாதுன்னுவாங்க அவங்களும் அது எப்படினா ஓப்பனாக எல்லா பாடியும் செக் பண்ணுறது தான் இப்படி தொடர்ந்து அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த செக்ஸ் நாலேஜ் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குமா அதாவது உடலுறவு உறவு அல்ல அது வந்து கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இவங்க ரிலே இவங்க இது ரிலேட்டடா தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது அது அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இதுவாகாதா ஒரு ஒரு இதில் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ இது தாண்டி நம்மளுக்கு என்ன உறவு இருக்கு வீட்டில் வீட்டில் பண்ணாலே போதும் அப்படின்ற திங்கிங் இருக்காதா இல்ல அவங்களுக்கு அந்த ஆர் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஒன்று வந்து இப்படி மாறிடுறாங்க இன்னொருத்தர் வந்து ஆன்மீகத்துக்கு போயிடுறாங்க இல்லைனா வந்து பெரிய ஒரு சேவை மனப்பான்மையோட கிராம கிராமமாக போய் சேவை செஞ்சிட்ருப்பாங்க ஒரு மித மிஞ்சிய பணம் வந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுற வேலை ஒன்று மித மிஞ்சிய பணம் வந்த பிறகு இந்த மாதிரி நடக்கும் வயசான பிறகு வந்து ஒன்று ஆன்மீகத்துக்கு போகிறாங்க இல்லை எங்கேயாவது ஊர் ஊராக போய் சர்வீஸ் பண்ண போகிறாங்க அன்றைக்கி டாக்டர்ஸ் மாதிரிலாம் இல்லை நாங்கள் பார்த்த டாக்டர்ஸ்லாம் எப்படின்னா நாங்கள் அப்பா வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணலாம் மெடிக்கல் இது அந் அன்னைக்கு டாக்டர் ரெண்டு ரூபா வாங்குவார் அந்த ரெண்டு ரூபா டாக்டர் தான் நாங்கள் போவோம் அவர் கரெக்டாக அந்த ரெண்டு ரூபா தான் எடுத்துப்பார் அப்போது அப்போ அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு சைன் போடும்போது நாங்கள் சொல்லுவோம் டாக்டர் இல்லை இந்த எலிஜிபிலிட்டி ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்குது நீங்கள் அதை எடுத்து அந்த ரெண்டு ரூபா கூட கொடுக்க வழி இல்லாத வருவாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் ம மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அந்த பணத்தை நாங்கள் அவர் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து சேவை மனப்பான்மையோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அன்றைக்கு இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு எல்லாமே அதாவது அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறதே போயிடுச்சு தம்பி இன்னைக்கு யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம் அன்றைக்கெலாம் வந்து ஒரு லிமிட்டடான இப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன் நான் இங்கே உக்காந்துருக்கேன் என்னுடைய பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு நான் என்னால் கண்காணிக்க முடியுமா முடியாது ஸோ அதுதான் இன்னைக்கு நிலைமை அது யாருமே நம்மகிட்ட வந்து சொல்லக்கூட மாட்டாங்க தெரிஞ்சாதானே முதல்ல சொல்லுவாங்க ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது பாப்புலேஷன் வாஸ் வெரி லெஸ் இப்போ நீங்கள் அன்றைக்கி இருந்த மேடவாக்கம் இன்றைக்கி இருக்க மேடவாக்கம் இட் இஸ் வெரி ஒயிட் அப்போது வந்து நீங்கள் கரெக்டாக இங்கெங்கே இவங்களை பார்த்தா அந்த கடையில் உங்களை பார்த்தேன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தாங்க இன்றைக்கி கிடையாது அது வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது ஒன்று இன்னொன்று வந்து எதுக்கு நம்ம அவங்க வீட்டு பிரச்சனையை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க நமக்கு என்ன இன்னொன்று வந்து பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா நம்ம தான் நடக்கும்போது மொபைல் தூங்கும் போது மொபைல் சாப்பிடும்போது மொபைல் மொபைலே பார்க்கும்போது இங்கே அக்கம் பக்கம் எங்கே திரும்பி பார்க்க போகிறீங்க ஸோ இதெல்லாம் தான் இதுக்குரிய காரணங்கள் அதாவது நம்மளோட வாழ்க்கை முறை மாறிவிட்டது அது சொல்கிற கேட்குறதுக்கு நம்ம பெரியவர்கள் சொன்னால் கேட்குறதுக்கான மனப்பக்கமும் நம்ம கிட்ட இல்லை நீங்கள் சொன்ன இந்த கேஸில் இது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த டாக்டருக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த டாக்டர் இருக்காங்களா மேடம் ஸோ அவங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த லேடி கிட்ட என்ன அப்ரோச் பண்ணாங்க அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட போய் சொல்லிட்டாங்க லேடியோட ஹஸ்பண்ட்கிட்டே சொன்னாங்க என்ன சி இவங்கள வந்து இவங்க காப்பாற்றிக்கணும் இல்லை இவங்களுடைய லைஃபை இவங்க காப்பாற்றிக்கணும் இல்லையா இவங்களோட ரிலேஷன்ஷிப் இவங்க ஹஸ்பண்டு இவங்க பிள்ளைங்க இவங்க பார்க்கணுன்னு அவர் வந்து அந்த அம்மாவை வந்து நீ இங்கே இருக்காதுன்னு சொல்லி வெட்டி விட்டுட்டார் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா ம் இல்லை அதுக்கப்புறம் இன்னும் அவங்க ரிலேஷன் கண்டினியூ ஆகுதான் இல்லை எப்படி மேடம் இதில் என்ன ஒரு இதுன்னா அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா இப்போ ப்ரொஃபஷன் டாக்டர் ப்ரொஃபஷனுங்கிறத நீங்கள் மூவ் ஆகிட்டே இருப்பீங்க நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்லேருந்து விலகி போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனோட இது குறைஞ்சிரும் நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல போய் நீங்கள் ஆரம்பித்து திரும்பியும் ஃபவுண்டேஷன்லேருந்து கொண்டு வர முடியாது ஸோ நீங்கள் இதே சர்க்கிளுக்குள்ளே தான் இருப்பீங்க திரும்ப திரும்ப அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க திரும்ப இவங்க கான்டாக்ட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு பயத்தோடையே தான் நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும் ஸோ அவங்க அப்படி தான் நடத்திட்டுருக்காங்களா இல்லை ஆமாம் அப்படி தான் போயிட்டு இருக்காங்க ஆமாம் டாக்டர் ப்ரொஃபஷனுக்குள்ளே இது போல் ரிலேஷன்ஷிப் நடக்கிறதுக்கு என்ன காரணம் மேடம் அதாவது இப்போது ரெண்டு பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்காங்க ரெண்டு பேரும் வேலை வேலைன்னு ஓடுறாங்க அப்போ ஒருத்தரை ஒருத்தரை அந்யோன்யமாக கவனிச்சுக்கிறதுக்கான நேரம் இல்லை நீங்கள் எந்த நேரத்தில் வீட்டில் இருக்கீங்க காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு எட்டு எட்டுக்குள்ளே டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு வெளியே ஓடிடுறாங்க தேர் தேர் இந்த ஹாஸ்பிட்டல் ஸோ அப்போ அந்த நேரம் இவங்க பேசுகிறது இவங்களுடைய அன்பை பரிமாறக்கூடிய நேரம் மிக க குறைவாக இருக்குது சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆள் போட்டுருவாங்க ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு நீங்கள் எட்டு மணிக்கு டியூட்டியில் இருக்கணும்னா ஏழு மணிக்கு நீங்கள் வீட்டில் கிளம்புனா தான் எட்டு மணிக்கு போய் ஆக முடியும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் யார் கம்யூனிகேஷன் நடுவில் சர்வன் மேடு தான் இருப்பாங்க அவங்க தான் வந்து வீட்டில் இவங்களை வந்து இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது குழந்தைய பார்த்துக்கிறது எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க திரும்பவும் நைட்டு தான் இவங்க லேட்டாக தான் வராங்க அப்போ இவங்க வந்து இவங்களுக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் எங்கே தூங்குகிற நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அப்போது இவங்களுக்காக ஒதுக்கக்கூடிய நேரமே மிக மிக குறைவு அந் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந் மிச்ச நேரம் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஸோ இந்த வேலையெல்லாம் இவங்க ஹாஸ்பிட்டலில் அன்பை பரிமாறிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க கிட்டே அன்பை பரிமாறிடுறாங்க ஸோ ப்ராப்ளமே அங்கே தான் இல்லை அன்பை பரிமாறினா ஓகே ஆனால் இங்கே வேறு இல்லை நம்ம எல்லாமே ஷேரிங் ஆகிடுது அதான் எல்லா அன்பும் பரிமாறிடுறாங்க அவங்க ஸோ அங்கே தான் பிரச்சனை இன்னொன்று வந்து ஒரு சிலர்லாம் வந்து இப்போ அறுபது எழுபது வயசு இதுக்கு மேலே நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ண போறாருன்னு நினச்சி விட்டுறாங்க அந்த தருணத்தில் சிறு வயசு பிள்ளைங்க ஒரு முப்பது அறுபது எழுபது வயசு ஆளுக்கு முப்பது வயசு பிள்ளைங்க வந்து வசதி கம்மியான பிள்ளைங்க தான் அங்கே வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக அங்கே வேலை பார்க்கறதுக்கு வருவாங்க ரிசப்ஷனிஸ்ட்டாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளே வருவாங்க கரெக்டாக போய் பிள்ளைங்க ரொம்ப பிடிச்சிட்டோன்னு பிடிச்சிருவாங்க ஸோ இவங்க பணம் இவங்களுக்கு பணம் தேவை இப்போது வயசில் இருக்க பெண்கள் தான் அப்படி பிடிக்கிறாங்களா இல்லை ஆண்கள் பிடிக்கிறாங்க ரெண்டு பேருமே பண்ணலாம் ஸோ அங்கே வந்து ரெண்டு பேருமே பண்ணுறாங்கன்னா யாருக்கு தேவை அதிகம் பணம் வந்து யாருக்கு அதிகமோ அவங்க கொடுக்குறாங்க இவங்க வாங்கிக்கிறாங்க இப்போ தப்பு எங்கே இருக்குன்னு நம்ம தான் சொல்லணும் ஸோ அவங்க அந்த பண தேவைக்காக வந்து இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்க நம்ம குடும்பத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம் இவர் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருப்பாரா பத்து வருஷம் இருப்பாரா எழுபது வயசு ஆயிடுச்சின்னா அப்படி தான் நீங்கள் கணக்கு பண்ணுவீங்க அந்த கணக்கு கேல்குலேஷனில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த பிசிக்கலி நடக்கிற அந்த ஒரு சில விஷயங்களுக்கு அது கேர் பண்ணிக்க மாட்டாங்களா மேடம் அதை கேர் பண்ணுறது இல்லை அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் தவறு வந்து இரு ரெண்டு பேருக்கும் இடையிலையுமே நடக்குது இரண்டு பேருமே தவறு செய்கிறாங்க அது ஈக்குவலாகவே இருக்குது ஏன்னா நீங்கள் நுழையிறதுக்கு இடம் கொடுத்தாதானே ஊசி நூல் நுழையத்துக்கு இடம் கொடுத்தா தானே எங்கள் நுழையும் இல்லைன்னா எப்படி நுழையும் இதை தவிர இரண்டு பேர்கிட்டையுமே இருக்குது நடப்பு சம்பவம் குறித்து பல தகவல் பிரச்சினைகளையும் மிக்க நன்றி மேடம் நன்றி